பேசும் விழிகள், பேசா மொழிகள். அத்தியாயம் ஒன்று. பெரியப்பா கூப்பிடுறார் சந்தோம். நான் குளிச்சிட்ருக்கேன், 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லுங்க என்று அலட்சியமாய் ஒரு பதில் வந்தது சந்திரிகாவிடமிருந்து. ஏன் இப்படி பண்ணுற, குளிச்சுட்டு ரெடியாக தானே இருக்க? இருந்தா அவர் கூப்பிட்டா போகணுமா? நீயும் உன் வீட்டுக்காரரும் ஓடுற மாதிரி நானும் ஏன் ஓடணும்? மெதுவாக தான் வருவேன் என சட்டம் பேச, கொஞ்சம் கூட பெரியவங்கன்னு மரியாதையே இல்லை உன்ன என்று பல்லை கடித்தவர் அவளிடம் வார்த்தையாட நேரம் இல்லாமல் வெளியே விரைந்தார் விமலா. குளிச்சுட்டு இருக்காமாமா, இப்போ வந்துடுவா என பெரியப்பா சர்க்குணம் நேரத்தை பார்த்தவர் அது 9:30 என காட்ட, ஒரு பொட்ட புள்ள இப்போதான் குளிக்கிறதா, என்ன பழக்கம் இது என்று சொல்ல, சந்திரிகா தான் காலையிலே குளிச்சிட்டாலே என அவளின் அப்பா கிருஷ்ணனும் தம்பி ராஜீவும் விமலாவை பார்த்தனர். வெளியே வரமாட்டேன் என்கிறாள் என்ற பார்வையை அவர்களுக்கு கொடுக்க, அப்புறம் பெரியப்பா என ராஜீவ் பேச ஆரம்பித்து அவரை பேச்சில் இழுக்க, ராஜீவின் பேச்சினில் சந்திரிகாவை மறந்தே போனார் சர்க்குணம். கிருஷ்ணன் விமலா தம்பதியினருக்கு சந்திரிகா, ராஜீவ் என இரு மக்கள். மூத்தவள் சந்திரிகா இப்போதுதான் சில மாதம் முன்பு தனது பொறியியல் பட்ட படிப்பை முடித்திருந்தாள். ராஜீவ் 12ஆம் வகுப்பினில் இருந்தாள். சந்திரிகா படிப்பை முடித்திருந்ததால் அவளுக்கு வரன் பார்க்க சொல்ல பெரியப்பா வந்திருக்க, அவள் ஏற்கனவே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி 6 மாதம் ட்ரெயினிங் முடித்து இப்போது வேலைக்கு செல்லும் நேரத்தில் இப்படி சொல்ல, இன்னும் 1 வருஷம் போகட்டும் என இவள் சொல்ல, அதனை யாரும் பெரியப்பாவிடம் சொல்ல தைரியமின்றி இருக்க, அதன் பொருட்டே இந்த பிடிவாதம். அவர்கள் வீட்டினில் பெரியப்பாவின் பேச்சிற்கு மறுபேச்சு கிடையாது. பெரியவர் என்ற மரியாதை மட்டும் காரணமல்ல, தப்பாய் எதுவும் சொல்லியதே கிடையாது, அவர் சொல்லுவது எல்லாம் சரியாயிருக்கும். பிறகு மறுத்து பேச என்ன இருக்கின்றது? அவளுமே ரூமுல் தான் இந்த பிடிவாதம். பெரியப்பாவிடம் எல்லாம் எதுவுமே பேச மாட்டாள். அம்மா அப்பாவிடம்தான் இந்த அழிச்சாட்டியம். மற்றவர்கள் முன் இவள் போல நல்ல பெண் உண்டோ என்ற பேர்தான். ஆனால் அப்பா அம்மா தம்பிக்கு மட்டுமே தெரியும் இவளின் கலாட்டாக்கள். மற்றபடி சொந்த பந்தங்கள் முன் இருந்தா சந்திரிகா மாதிரி இருக்க வேண்டும் என்ற பெயர்தான். ஒரு வழியாய் விமலா போய் வா வா என அவளை நொச்சி எடுக்க 10 நிமிடத்தினில் வந்தாள். வா கண்ணு என்று அவளை அழைத்து அருகில் அமர்த்தி கொண்டவர், பொண்ணுங்கள்லாம் சீக்கிரம் எழுந்து குளிச்சு பூஜை அறையில விளக்கேத்திடணும், அப்பதான் லக்ஷ்மி தங்குவா வீட்டில். ஏன் பொண்ணுங்க மட்டும், பையனுங்க கிடையாதான்னு நீ கேட்கலாம், ஆனா பையனுங்களை எல்லாம் நம்ம லக்ஷ்மி கண்டுக்க மாட்டா என, லக்ஷ்மி ஏன் பசங்களை சைட் அடிக்க மாட்டா என எண்ணம் மூட சிரிப்பு வர பார்க்க, அதனை வெளியில் காட்டாமல் சரிங்க பெரியப்பா என்றால் பணிவாக, அப்புறம் கண்ணு உனக்கு மாப்பிள்ள பார்க்கலான்னு இருக்கும், உன்கிட்ட சொன்னா இன்னும் நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போன பிறகு பண்ணிக்கலான்னு சொல்லுவேன். படிச்ச பொண்ணுங்க எல்லாருக்கும் இருக்கிற நினப்பு தான், ஆனா மனசுல ஒரு பக்கம் என்ன வச்சுக்கோ, புருஷ சம்பாதிக்க ஹாயா உட்காந்து காலாட்டிட்டு நான் சாப்பிடணும், ஏன் கஷ்டப்படணும்னு என இவரே கேட்டு இவரே பதில் சொல்றார். அதுலயும் பொண்ணுங்க சும்மா கால் மேல கால் போடக்கூடாதுன்னு சொல்லுவார், இப்போ கால் ஆட்டிட்டு சாப்பிட்றதாம் என மனதிற்குள் பதிலை ஓட்டியபடி ராஜீவை பார்க்க, ஒழுங்கு அலட்டாயிரி என்ற அக்காவை கண்களால் கெஞ்சினான். கொஞ்ச நாள் போறேன் பெரியப்பா, எங்க அப்பா எனக்கு படிக்க செலவு செஞ்ச காசையாவது எடுத்து அவருக்கு கொடுக்கிறேன் என பொறுப்பாய் பேச அவளை மிச்சும் பார்வை பார்த்தார் சர்க்குணம். ஆனால் வீடே இவ கொடுத்துட்டு தான் மறுவேலை என பார்த்தது. பின்ன அப்படி ஒரு செலவாளி அவள், பார்த்ததை பார்த்த நிமிடம் வாங்க வேண்டும் என்பாள். அதுவும் அவளின் கையினில் பணம் சென்று விட்டால் வந்தால்தான் உண்டு, வெளியில் வரவே வராது. செலவாளி அப்பாவின் அம்மாவின் பணத்திற்கு, தம்பியிடம் பிடுங்கி என இப்படி அவளுக்கு கொடுக்கும் பணம் சேமிப்பில் உறங்கும். ராஜீவ் இதை நினைவில் கொண்டு, இவளுக்கு கொடுக்கற பாக்கெட் மணி இல்லாம என்னோடதையும் சேர்த்து பிடுங்குற ஆசாமி, இவ பேச்ச பாரு என முறைக்க, ரொம்ப முறிச்ச பாதி பிடுங்குறதையும் மொத்தமா பிடுங்குவேன் என்பது போல் பார்க்க, அக்கா என் தெய்வமே என்ற பார்வை பார்த்தான் ராஜீவ். ஆம், அக்காவும் தம்பியும் பாதி நேரம் அப்படியே அடுத்தவர் எண்ணத்தை புரிந்து கொள்வர். பெரியப்பா பெரிய மனது செய்து அது ஒரு பக்கம் போகட்டும், இது ஒரு பக்கம் போகட்டும், கல்யாணம் பண்ணினாலும் எங்க பொண்ணு அவ ஆசைப்படுற வர வேலைக்கு போவான்னு நான் சொல்லிடுறேன் என விழுத்து அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தாள். பின்ன நேற்று இருந்து இதற்கு அவள் செய்த கலாட்டக்கள் என்ன ஒரே நிமிடத்தில் முடித்து விட்டார்.
அவளை எங்கே பார்த்தனர்? அம்மாவும் அப்பாவும் தெய்வத்தை போல அவளின் பெரியப்பாவை தான் பார்த்திருந்தனர். சப்பா, இவகிட்ட இருந்து எங்களை காப்பாத்திட்டீங்க என்பது போல. ஒரு வரன் வந்திருக்க எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. உனக்கும் பிடிச்சிருந்தா முடிச்சிடலாம், பிடிக்கலன்னா வேண்டாம், வேற பார்க்கலாம் சரியா என்றார் சிறு குழந்தைக்கு சொல்வது போல. இதற்கு மேல அவளுக்கு சரி என்று சொல்வதை தவிர வேற என்ன இருக்கிறது? சரிங்க பெரியப்பா என்றாள். நம்ம கள்ளக்குறிச்சி, அவங்க விழுப்புரம், நம்ம வகைரால கொஞ்சம் பெரிய ஆளுங்க. முன்ன வசதியில இப்போ அந்த அளவுக்கு வசதி கிடையாது, ஆனாலும் வசதி தான் நம்ம விட அதிகம்தான். என்ன பேர் சொல்ற மாதிரி குடும்பம், மனுஷங்க ரொம்ப நல்லவங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் விசாரிச்ச வரைக்கும் என குடும்ப பெயர் சொல்ல ஆம் என்பது போல்தான் விமலாவிற்கும் கிருஷ்ணனுக்கும் தோன்றியது. அவர்கள் கேள்விப்பட்டுதான் இருக்கிறார்கள். ரெண்டு பசங்க, பெரியவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் தொழில பாத்துக்கிறான். இவன் சின்னவன், நம்ம சந்திரிகா படிப்பை விட பெருசு. பிஇ அண்ணா யூனிவர்சிட்டிலையும் எம்எஸ் ஐஐடிலையும் படிச்சுட்டு நம்ம சந்திரிகா செலக்ட் ஆகியிருக்கிற கம்பெனியில தான் இருக்கான். ஆனா எந்த பிரான்ச்ல தெரியல, ஜாதகத்துல சம்பளம் போடல. கேட்டா நடுவுல நின்னவங்க இந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம்னு வெளியில கேட்டுக்கங்க, அவங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. எப்படியும் லட்சத்துக்கு மேல இருக்கும் கண்ணு. என்னோட அனுமானம் நான் சொல்றதே குறைவுன்னு தான். என அதெல்லாம் சந்திரிகாவின் காதினில் விழுந்தால் தானே. ஐஐடி, அப்போ சோடா புட்டி, கண்ணாடி போட்டிருப்பானா, தலையில பாதி முடி இருக்காதா, படிப்ஸ் படிப்ஸ்ன்னு லூசு மாதிரி பேசி என்ன கொள்வானோ. நம்ம ரொம்ப சுமார், ஏதோ ஒரு காலேஜில் படிக்க வைக்க வேண்டான்னு நன்கொடை கொடுத்து காசை கொட்டியில எங்கள் அப்பா படிக்க வச்சார் என எண்ணங்கள் ஓடியது. அவளின் முகத்தினில் ஒரு சஞ்சலத்தை பார்க்கவும், அச்சோ கண்ணு, உனக்கு பிடிச்சாதான் சரியா, ஆனால் பிடிக்காம போகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றார். இப்போ பையன் அமெரிக்காவில் இருக்கான், 3 மாதம் கழிச்சு தான் வரான், அதுக்குள்ளே நீ அங்கே சேர்ந்துடுவ, பையன் வரட்டும், பார்த்துட்டு உனக்கு பிடிச்சா நம்ம சரின்னு சொல்லிக்கலாம். என்ன என்ன, அவர் பேச பேச ராஜு, என்ன அமெரிக்காவா? இவளுக்கு அண்டார்டிகாவும் அண்டங்காக்காவும் தான் செட் ஆகும் என்ற பார்வை பார்த்தான். சோடா புட்டி, வழுக்க மண்டை, தொப்ப இருக்குமா என அதே யோசனை. கூடவே இப்ப நல்லா தான் இருப்பானுங்க, எதிர்காலத்துல இதெல்லாம் வரத்தானே செய்யும், எதுக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட பாருடி என அவளுக்கு அவளே சொல்லி கொண்டிருந்தாள். அவங்க சரின்னு சொல்லிட்டாங்களா மாமா என விமலா ஆர்வமாக கேட்க, போன மாசம் நம்ம பங்காளி கல்யாணம் நடந்தது இல்லையா, அங்கே குடும்பத்தோட வந்திருந்தாங்க, அவங்க எல்லாருமே சந்திரிகாவை பார்த்திருக்காங்க, பிடிச்சு போகவும் தான் ஜாதகம் கொடுத்து விட்டுருக்காங்க, ஆனாலும் பையனுக்கு பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல பையன் கையிலையும் பொண்ணு கையிலையும் தான் இருக்கு என முடித்து கொண்டார். நீ எப்ப கண்ணு சேரணும் என்றவரிடம், அடுத்த வாரம் பெரியப்பா என, நம்ம விசு வீட்டில் தானே தங்குற என, அது சரி வராது பெரியப்பா என சொல்லியே விட்டாள். விசு என்பது விஸ்வநாதன், சர்க்குணத்தின் மகன். சென்னையில் அவன் இவர்களின் தொழிலை செய்து கொண்டிருந்தான். பாத்திரம் தயாரிப்பது இவர்களின் தொழில், எவர் சில்வர், பித்தளை, வெண்கலம் இப்படி. அங்கே அவன் அதனோடு ஒரு கிரைண்டர் தயாரிக்கும் தொழிற்சாலையும் வைத்திருந்தான். அது பெரியப்பா அவங்க தனியாவே இருந்துட்டாங்க, நம்ம விருந்தாளியா ஒரு வாரம் அண்ணன் வீட்டில் தங்குறது வேற, அங்கேயே இருக்கிறது வேற, அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும் என்றாள். ஏன் என்ன, யார் அப்படி சொன்னா, ஏதோ நடந்திருக்கு என அவர் பொங்க, பெரியப்பா ப்ளீஸ், ஒன்றும் நடக்கல, ஆனா நான் போனா கண்டிப்பா நடக்கும், நான் எப்படி அங்கேயே தங்க முடியும், அங்கேயே எங்க தங்க போற, 3 மாசம் கழிச்ச மாப்பிள்ள வந்துடுவாங்க, அப்புறம் 3 மாசம் கழிச்ச கல்யாணம் வைக்க போறோம், பின்ன நீ 6 மாசத்துல மாப்பிள்ள வீட்டுக்கு போயிடுவ, அது வரைக்கும் ஒரு பொண்ணை வச்சு பாத்துக்க முடியாதவன் எல்லாம் என் பையனா இருக்க முடியாது என கோபப்பட்டார். பெரியப்பா ப்ளீஸ், எல்லா உறவுகளும் அவங்கவுங்க எல்லைக்குள்ள நின்னாதான் உறவு நிலைக்கும் என்றால் தெளிவாக. யாரு விசு சொன்னா உன்கிட்ட என்று அதற்கும் கோபப்பட, இல்ல பெரியப்பா அம்மா சொன்னாங்க என விமலாவை காட்டினார். கூடவே அம்மாவிடம் சொல்லிவிடுங்கள் என்ற ஜாடையும் கூட. ஏன் என்று அவர் பார்க்க, இல்லம்மாமா, விசு பொண்டாட்டி தம்பிக்கு நம்ம சந்திரிகாவை கேட்டாங்க, நாம கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம், அதுதான் என்ன ஞாபகப்படுத்த, சந்திரிகா இருக்கிற வர அவங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் என்று கட் அண்ட் ரைட்டாக பேச, எப்படியோ அவரை சமாளித்து அவள் ஹாஸ்டலில் தங்குவதற்கு சம்மதம் வாங்குவதற்குள் தண்ணி குடித்து விட்டார்கள் சந்திரிகாவின் வீட்டினர். அப்போதும் விசுவின் வீட்டில் அருகில் இருக்கும் ஹாஸ்டலில் தான் சேர அனுமதித்தார். இப்படியாக அவளின் பயணம்
கள்ளக்குறிச்சியில் இருந்து சென்னை வந்து இப்போது வேலைக்கு சேர்ந்தும் 2 மாதம் ஆகிவிட்டது. தினமும் ராஜீவ்தான் அழைத்து, அக்காடி எந்த கலாட்டமும் பண்ணிடாத என ஒரு முறையாவது சொல்லிவிடுவான். நாம கலாட்டா பண்ணலைன்னா நம்மள ஊருக்குள்ள யாரடா மதிப்பா என்பாள் அப்பொழுதும். ஒழுங்கா இருக்கணும், இல்ல வேலைக்கு போக விட மாட்டேன் என மிரட்டி விடுவான். அவன் சொல்வதற்காக இல்லை என்றாலும் புது இடம், யார் என்ன என்று இன்னும் தெரியாது, வீணாக எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்பது போல மிகவும் அடக்கியே வாசித்தாள் அவளின் தோழி ரேகா. அவளும் இவளோடு படித்தவள்தான். என்னடி சத்தமே காணோம், இப்படி மாறிட்ட என வெகுவாக ஆச்சரியப்பட, அதற்கு பதிலுக்கு சந்திரிகா சிரித்த சிரிப்பே ரேகாவிற்கு சிரிப்பு வர வைத்தது. ஆம், எப்போதும் சிரிப்பை அடக்கவே மாட்டாள், வாய்விட்டு சிரிப்பாள், யார் திட்டினாலும் கேட்டதில்லை. ஆனாலும் அது கிண்டல் சிரிப்பெல்லாம் கிடையாது. சிரிக்கும் போது அடுத்தவருக்கு குறைந்தபட்சம் புன்னகையாவது வரவழைக்கும் ஒரு மலர்ந்த, அடுத்தவரையும் மலர வைக்கும் சிரிப்பு. என்னவோ போடி, ஐ மிஸ் யூ என ரேகா சொல்ல, என்ன ஐ கிஸ் யூவா, இது எப்போ, உனக்கு தான் அழகான பொண்ணுங்க உனக்கு கிஸ் பண்ணினா பிடிக்காதே என்றால் கண்ணடித்து. சுற்றும் முற்றும் ரேகா பார்த்தாள். யார் காதலையாவது விழுந்து விட்டாள் என பதைத்து திரும்ப இவளை பார்க்க, பிழைத்து போ என இவளுக்கு அருளுவது போல கை வைத்திருக்க, அம்மா தாயே உன்னை பத்தி தெரிஞ்சும் கேட்டேன் பாரு, என்னை செருப்பால் அடிச்சுக்கணும் என, நேத்து தான் புதுசா வாங்கினேன் என தன் காலை சந்திரிகா காட்ட, என முகத்துக்கு நேரா நீட்டு தொட்டு கும்பிடுறேன் என கடுப்பாக ரேகா பேச, சேச்ச எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை, என் புருஷன் மட்டும் என் காலை தொட்டு கும்பிட்டா போதும், இப்போதைக்கு நீ என் காலுக்கு கொஞ்சம் மேல தொட்டு கும்பிட்டுக்கோ என சொல்லும் போது ரேகா பிரேக் எடுத்து அந்த இடத்தை விட்டு அகன்று ஓடிவிட்டாள். சட்டென்று அதெல்லாம் சந்திரிகாவின் கவனத்தில் இல்லவே இல்லை. ஏன் புருஷன் என்றதும் யாரோ இவன் யாரோ இவன் என்ற பாட்டுதான் சந்திரிகாவின் மனதிற்குள். பின்ன நீ வேலை செய்யும் கம்பெனி என்று சொல்லிவிட்டார். அதில்லாம சென்னையில இன்னொரு பிரான்ச்சும் இருக்க, இதுவா அதுவா அவன் பேர் என்ன அவனின் டெசிக்னேஷன் என்ன எதுவும் தெரியாது. அவனின் படிப்பை மட்டுமே சொல்லியிருந்தார். அம்மாவிடம் அப்பாவிடம் கேட்கவும் கூச்சமாக இருந்தது. பின்ன கல்யாணம் வேணா என்ன, அவ செஜ ஆர்ப்பாட்டம் என்ன, இப்போது எப்படி விவரங்களை கேட்க முடியும், ராஜுவிடம் கேட்டால் அவ்வளோதான், ஊர் முழுசும் டமாரம் அடிச்சுட்டு தான் விடுவான். இப்படியாக ரகுவரனின் பெயர் கூட தெரியாமலேயே காத்திருந்தாள். ஆம், பெரியப்பா சொன்ன மாப்பிள்ளையின் பெயர் ரகுவரன். திருமணம் வேண்டாம் என்று சொன்னவள்தான், ஆனால் இப்போது மாப்பிள்ளை என்று சொல்லவும் தானாக ஒரு எதிர்பார்ப்பு மனதிற்குள் வந்து உட்கார்ந்து கொண்டது. சந்திரிகாவின் மாப்பிள்ளை நாயகன் ரகுவரன். 3 மாதத்திற்கு இன்னும் 1 மாதம் இருக்கும் போதே சென்னை வந்துவிட்டான். ஆம், இங்கே அவனின் தேவை இருந்ததால் உடனே வந்து விட்டிருந்தான். ரகுவரன் 28 வயது இளைஞன். கடந்த 2 வருடங்களாக பெண் பார்த்து கொண்டிருந்தனர் வீட்டினர். அவர்களுக்கே யாரையும் பிடிக்கவில்லை. பெண் அழகாய் இருந்தால் வசதி இல்லை, வசதி இருந்தால் படிப்பில்லை, வசதியும் படிப்பும் இருந்தால் அழகில்லை. அப்படி 3 அவர்களுக்கு திருப்தி இருந்தால் விவரம் கேட்டு புகைப்படம் பார்த்தே வேண்டாம் என்றிருப்பான் ரகுவரன். ஏதோ ஒன்று தட்டி தட்டி போய்விட்டிருந்தது. இப்போது அவனின் அம்மாவிற்கு சற்று உடல் நலம் சரியில்லாமல் இருக்க அவனுக்கு திருமணம் முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அவனின் அம்மாவிற்கு பிரதானமாக இருந்தது. இப்போதும் சந்திரிகாவை பார்த்து இருந்ததை இன்னும் வீட்டினர் அவனிடம் சொல்லவில்லை. நேரில் வந்த பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தனர். இங்கே அவசர வேலை என்பதால் இந்தியா வந்துட்டேன், வேலை பலு அதிகமா இருக்கு, ஃப்ரீ ஆனதும் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டிருந்தான். அன்று ஆபீஸ் வந்ததுமே ஹாய் ரேகா என்று படி சந்திரிகா அமர அவளின் ஹாய் கூட கவனிக்காமல் ரேகா வாய் திறந்து யாரையோ பார்த்திருந்தாள். யாரடி அப்படி பாக்குற என்று அவளின் விழி சென்ற திசை சந்திரிகா பார்க்க, இப்போ ஒரு ஹேண்ட்ஸம் கை போனாண்டி செம்மையா இருந்தான் என ரேகா சொல்ல, வழியுது தொட, அங்கே பாரு நீ சொல்லு விடுறத ஒருத்தன் சொல்லு விட்டு பார்க்கிறான் என்று எதிரில் இருந்த கேபினில் இருந்த சந்துருவை காட்டினான். இவர்கள் பார்ப்பது தெரிந்ததும் ஹாய் கேர்ள்ஸ் என்று சந்துரு வேகமாக கையசைக்க, இப்போ போனது யார் என்றாள் ரேகா. நம்ம ஹெட் என, நான் பார்த்தது இல்லையே, நீங்க இப்பதானே ஜாயின் பண்ணீங்க, அவர் இப்போதான் 6 மந்த்ஸ் முன்ன US போனார் எனவும், ஒருவேளை இவனாயிருப்பானோ என்ற ஆர்வம் சந்திரிகாவின் மனதினில் துளிர்விட்டது.
அந்த திசையை பார்த்திருந்தால் அவர் பேர் என்ன என்ற ரேகாவின் கேள்விக்கு ரகுவரன் என்ற பதில் வர ரகுவரன் வாய்மொழி அதனை உச்சரித்து பார்த்து கொண்டது.